எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, வங்கி பணி போன்றவற்றுக்காக 5000 பேருக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகளை நான்முகம் திட்டத்தில் நாம் நடத்திக்கிட்டு வரோம். 7/3/2023 அன்று இது துவக்கி வைக்கப்பட்டுச்சு. இதில் பயிற்சி பெற்ற 90 நபர்கள் ஒருங்கிணைந்த வங்கி பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட முதுநிலை தேர்வு அதில் தேர்வாகி இருக்கிறாங்க. மண்டல ஊரக வங்கிகளில் எழுத்தர் பணிக்கான முதுநிலை தேர்வில் 40 பேர் தேர்வாகி இருக்கிறாங்க. குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெறணும்னு முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 1000 பேருக்கு மாதந்தோறும் 7500 ரூபாய் ஊக்கத்தொகையும் பயிற்சியும் வழங்குகிற புதிய திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வர அக்டோபர் மாதத்திலிருந்து இது தொடங்கப்படும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மாநில அரசு பணிகளைப் போலவே ஒன்றிய அரசு பணிகளையும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் தேர்வாகணும். நம்ம அரசு அமைந்த கடந்த 2 காலத்தில் 12,576 பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கு. தற்போது 10,205 நபர்களுக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நடப்பாண்டில் மேலும் 17,000 பேருக்கு பல்வேறு அரசு பணிகள் வழங்கப்பட இருக்கு. அடுத்த 2 பல்வேறு அரசு பணிகளுக்கு சுமார் 50,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறாங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்கே அறிவிக்க விரும்புகிறேன். உங்களை போன்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பெறுவது என்பது அந்த குடும்பங்களில் பெருமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரதோடு அரசு நிர்வாகத்தில் ஒரு புதிய வேகத்தையும் உற்சாகத்தையும் இது நிச்சயமாக அளிக்கும். அரசினுடைய திட்டங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையணும். நம்ம அரசோட கொள்கையை அரசோட அங்கமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் மனசு வச்சு செயலாற்ற வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். இந்த அரசு சமூக நீதி காக்கும் மக்களுக்கு பேணக்கூடிய அரசாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அரசன்கிட்ட முறை வேண்டும் போதெல்லாம் எளிமையாக காட்சி தந்து தீர்ப்பை பெற்றா விரும்பும் போது மழை பெற்றது போல மக்கள் மகிழ்வாங்கன்னு புறநானூறு சொல்கிறது. அதே போல மக்கள் உங்ககிட்ட கோரிக்கையோட வரும்போதெல்லாம் என்னுடைய இன்னொரு முகமாக என்னுடைய பிரதிநிதியாக இந்த அரசாங்கத்துடைய அலுவலராக இருக்கக்கூடிய நீங்க மக்களை எளிமையாக அணுகி அவங்க குறைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு அரசோட திட்டங்களையும் கொள்கைகளையும் அவங்க கிட்ட சேர்த்து பயனடைய செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதைத்தான் இங்கே கேட்டுக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஏழையின் கண்ணீர் உங்கள் கரங்கள் போய் துடைச்சா அதனால் அடைகிற பெருமை என்பது என்னைத்தான் சேரும். அதே நேரம் யாரோ ஒருத்தர் உதாசனப்படுத்திட்டா அதனால் வர்ற வசவும் திட்டும் கூட என்னைத்தான் வந்து சேரும். எனவே எனக்கு நல்ல பேராக இருந்தாலும் கெட்ட பேராக இருந்தாலும் உங்கள் செயல்பாட்டை பொறுத்து தான் அது அமையும். உங்களில் யாரும் பொது ஒழுங்குக்கு மாறா பண்பாட்டுக்கு மாறா நடந்துக்க மாட்டீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேன். நீங்களும் நடுத்தர ஏழை எளிய விளிம்புநிலை குடும்பத்தில் இருந்து வந்தவங்க தான். யாரால் ஆளாக்கப்பட்டு இந்த பணியை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்கன்னு அந்த மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். குரூப் 4 என்பது உங்கள் முதல் படி தான். இதுக்கு அடுத்த மேல்நிலை உள்ள தேர்வுகளையும் எழுதி உயர் பொறுப்புகளுக்கு வாங்க. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். உங்களால் முடியாதது வேறு யாராலும் முடியாதது. இந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களுடைய தந்தை நிலையிலிருந்தும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைவா இன்று பணியானை பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து மாண்புமிகு அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள்,
முதல் கடைநிலை அலுவலர்கள் வர இருக்கக்கூடிய அனைவருக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். உங்ககிட்ட கோரிக்கைகளை மனுவோட கொடுக்க வர்றவங்கள்ட்ட முதல்ல அவங்களை உட்கார வச்சு பேசுங்க, அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க. அதுவே வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தரும், மன நிறைவை தரும். உட்கார வச்சு பேசுறது தான் சக மனிதருடைய சுயமரியாதைன்னு நினைச்சு அதுக்கு மதிப்பு கொடுங்க. அதனால என்னுடைய இந்த கோரிக்கையை எல்லோரும் கடைபிடிப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி கேட்டாலே அவங்களுடைய பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு, பாதி அளவுக்கு நிம்மதி அடைஞ்சிருவாங்க. இது உங்கள் அரசு தான் என்பதை உங்களை சந்திக்க வர்றவங்க கிட்ட உணர்த்திக்கிட்டே இருங்கன்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.